தலைகறி கிரேவி வந்து குரல் கிரேவி விட திக்கா இருக்கு. இவ்வளவு திக்கான கிரேவி ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து. தலைகறி குழம்பு, மட்டன் சாப்ஸ், ஃப்ரை. ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, திருச்செங்கோடில் குடல் உருவி நாகராஜன். அந்த பேரை சொல்கிறப்பே அப்படியே தடுமாறுறேன். என்ன மாதிரி பேர் பார்த்தீங்கன்னா, குடல் உருவி நாகராஜன். இது அடுத்த நான் ஏதாவது ஒரு படம் எடுத்தேன் ஃபியூச்சரில் அப்படின்னா, வில்லன் கேரக்டருக்கு இந்த பேரை கண்டிப்பாக வைப்பேன். அந்த மாதிரி ஒரு பவரான பேராக இருக்குது. ஆனால் அங்கே ஹோட்டல்லையுமே அதுதான். அது ஏன் அப்படின்ற அவர்கிட்டே கேட்கலாம். அதுக்கு முன்னாடி இங்கே என்னென்ன ஸ்பெஷல்னா, ஆல்ரெடி அந்த பேர்லேயே தெரிஞ்சிருக்கோம், குடல் உருவின்னு. ஸோ இங்கே வந்து இட்லி, குடல் கறி ரொம்ப ஃபேமஸ். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், திருச்செங்கோடில் வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து இந்த குடல் கறி, இட்லி, பரோட்டா இதெல்லாம் செம்ம ஃபேமஸாக இருக்குது. நிறைய கடை இருக்குது, நிறைய பீப்புள் ஒரு ஒரு கடைக்கு போயிட்டு இருக்காங்க. ஸோ இந்த கடையும் எனக்கு கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால தான் நம்ம இங்கே வந்திருக்கோம். ஸோ குடல் மட்டும் இருக்காது இங்கே, கண்டிப்பாக மட்டன் கிட்டன் இருக்கும். ஸோ நம்ம உள்ளே போய் என்ன இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். அண்ட் கண்டிப்பாக எனக்கு அந்த குடல் உருவி நாகராஜன் ஏன் பேர் வந்ததுன்னு நான் கேட்டே ஆகணும். ஸோ வாங்க இப்போ உள்ளே போகலாம். தர்மராஜன் அந்த பேரையே நம்ம கடைக்கு வச்சாச்சு. எப்படி அது வைக்கணும்னு தெரிஞ்சு சும்மா அது பேசுற இல்ல, நம்ம கடைக்கு பேர் வைக்கிறதுக்கு முன்னாடியே குடலுரி கடைக்கு போ அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களா வச்ச பேர். ஆமா, குடலுரி பையன் கடைக்கு போ அப்படின்னு அப்பாவை சொல்லுவாங்க. அப்பா பேர் நாகராஜ். அப்படியே நான் அதை குடலுரி நாகராஜன் அப்பா பேரை சேர்த்துக்கிட்டேன். அப்படியே பட்ட பேரையும் அப்பாவோட பேரையும் அது சேர்த்து குடலுரி நாகராஜன். என்னென்ன ஐட்டம்ஸ் நீங்க ப்ரொவைட் பண்ணா? நம்ம டெய்லியுமே குடலு சாப்ஸ் இருக்கும், குடலு மதியான பிரியாணி சில்லி, நைட்டு ரைஸ் நூடுல்ஸ், சில்லி, புரோட்டா, தோசை, இந்த சிக்கன் வறுவல் இதெல்லாம் இருக்கும். நைட்டு புதன்கிழமை தலைக்கறி ஒன்று எக்ஸ்ட்ரா இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை நாட்டுக்கோழி, தலைக்கறி, குடல், மட்டன் சாப். மதியான லஞ்சுக்கு சாப்பாட்டுக்கு நாட்டுக்கோழி மட்டன் எடுத்து செய்யணும். சாப்பாடு ரசம் வேணும். நாலு பேர் அஞ்சு பேர் வரணும்னு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி சொன்னால் அது ரெடி பண்ணி கொடுத்துடலாம். பண்ணிக்கலாம். நான் எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் சொல்லுங்கள். இட்லி, குடல் கறி, மல்லிப்பூ இட்லி. இது கொஞ்சம் பெரிய மல்லிப்பூவாக இருக்கும் போல. அண்ட் இங்கே வந்து குடல் கிரேவி வந்து அதில் சுட சுட ஊற்றிட்டு போயிருக்காங்க. குடலும் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு செட்டு காலியாகி, இது ரெண்டாவது செட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு திருச்செங்கோடு குடலுக்கு தான் ஃபேமஸ் போல். இதுக்கு முன்னாடி திருச்செங்கோடு பற்றி எதுவுமே தெரியாது. குடல் வந்து எல்லா காலையில் சாப்பிடாத செம்மையாக இருக்கும். ஆனால் இந்த கடைக்கு நம்ம சப்ஸ்கிரைபரே ஒருத்தர் வந்து இருந்தாரு, ஆர்டி இல்லி மாளிகைன்னு ஏதோ வச்சிருக்காராம். பஸ் ஸ்டாண்ட்கிட்ட கண்டிப்பாக வந்து பார்த்துட்டு போகணும் ப்ரோ அப்படின்றாரு. அவர் கூட இப்போ தான் சாப்பிட்டு போனாங்க. எப்படி இருக்குன்னு கேட்டால் சூப்பராக இருக்கும் ப்ரோ, ரெகுலராக சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதுக்கேற்ற மாதிரியே குடலும் பார்த்தீங்கன்னா என்ன வெங்காயம் போட்டிருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னு அப்படியே அந்த குடலோடு சேர்த்து இட்லி ரத்தமும் இதில் போடுறாங்க. அது கொஞ்சம் புதுசாக இருக்குது எனக்கு. தலைகறி உங்ககிட்ட ஃபேமஸ். அவங்க சொன்ன மாதிரி வெனஸ்டே ஆனால் தலைகறி வைக்கிறாங்க. அண்ட் மதியானமும் பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட பிரியாணி, சில்லி. சில்லினா 65. இது ஒரு அணுகுண்டு இட்லி பாருங்களேன், கேக்கு மாதிரி இருக்கு. இவ்வளோ தடியாக இருந்தோம் அது வந்து சாஃப்டாக இருக்கு. அதுதான் ஹைலைட். இங்கே பார்த்தீங்கன்னா பிச்சா அப்படியே சாஃப்டாக வந்துருது. அது அந்த குழம்புக்கு அந்த மாதிரி தண்ணியான குழம்பு கூட ஊற்றி பரட்டி சாப்பிட்றதுக்கு பர்ஃபெக்டான இட்லி. லைட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் மிளகாத்தூள் பண்ண மாதிரி இருக்குது, பெப்பரில் கிடையாது. நல்லா க்ளீன் பண்ணிருக்காங்க. நான் ஆல்ரெடி ஒரு கடையில் கூட சாப்பிட்ருப்பேன், அவங்களும் நல்லா க்ளீன் பண்ணி. இங்கே மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா குடலை வந்து நல்லா க்ளீன் பண்ணி பண்ணுறாங்க. நான் ஓப்பனாக சொன்னேன்னா நம்ம ஊரில் இல்லை சில இடத்துல அது இருக்காது, ரொம்ப சூப்பர் க்ளீனாகலாம் பண்ணவே மாட்டாங்க. பட் ஊர் சைடில் வந்தாலே இந்த குடல் வந்து நல்லா க்ளீனாகவே பண்ணிருப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி இதுவும் செம க்ளீனாக இருக்குது.
நெக்ஸ்ட் இந்த தலைகறிக்கு வந்து நான் இப்போ பரோட்டா வாங்க போகிறேன். இது நல்ல ஒரு பெரிய சைஸ் பரோட்டா தான். அப்படியே சாஃப்டாக அப்படியே பிஞ்சு உள்றா போல. அடடா கச்சி எத்துன்னு வந்துக்கிறாரு. இப்போ வந்து அவங்களோட தலைக்கறி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இதுதான் கைஸ் அவங்களோட தலைக்கறி. நான் ஒரு தலைக்கறி வெறியன்றது தலைவெறியன்றது நிறைய பேர் இருப்போம். ஆனால் எனக்கு தலைக்கறினா வெறிய. தலைக்கறியை போட்டாச்சு. அவங்களோட தலைக்கறி கிரேவி வித் அதுலேயே வந்து பீசஸும் போட்டிருக்காங்க. தலைக்கறினாலே தலைக்கறி தான். வேறு மாதிரி இருக்குது. தலைக்கறி பங்கம் இப்போ அதில் போட்டிருக்க கிரேவி. தலைக்கறி கிரேவி வந்து குரல் கிரேவியோட திக்காக இருக்குது. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பரோட்டாவோட நல்லா ஃப்ளஃபியாக மேலே முறு முறுனு வேறு இருக்குது. இது பங்கமான பைட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பரோட்டா என்ன சாஃப்ட்டு. நம்ம சாஃப்ட்டு நம்ம தலைகறி வந்து டாப் நாச்சாக இருக்குது. அதுக்கு ஒரு பயங்கர ஃப்ளேவர், அந்த கரம் மசாலா ஃப்ளேவர், அப்புறம் அந்த கறியோட ஜூசினஸ் எல்லாமே இறங்கி சரியான தலைகறி. ஆக்சுவலாக இவங்க மட்டனும் சரி தலைகறியும் போட்டு எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணியும் கொடுப்பாங்க. நான் தான் எனக்கு தலைகறி கிரேவி எடுத்துருவாங்கண்ணே. அதுக்கேற்ற மாதிரியே நல்லா தொண்டையில் போய் பிடிக்குது கர்றன்னு. அந்த மாதிரி ஒரு தலைகறி சூப்பராக இருக்குது. இன்னொரு பெரிய பீட்டா போகலாம். இப்போ என்ன இந்த மாதிரி கிரேவிலாம் எப்படி சாப்பிட்ணுன்னா இன்னும் கொஞ்சம் எடுத்துகிட்டு ஊற்றிட்டு வச்சு போட்டு தலைகறிலேருந்து லைட்டாக அங்கங்கே தான் கறி இருக்கும் தலைகறியில். அதையும் பிச்சு இவ்வளோ போட்டு பரட்டி ஒரு பெரிய போயிட்டா போயிடலாம். குடல் உருவி நாகராஜ் கடையில் பார்சல் வாங்க. பரோட்டாவும் தலைகறி வாங்கிக்கோ. பக்காவாக இருக்கும். நெக்ஸ்ட் அவர் சாப்பிட்லையா பார்சல் வாங்கிக்கிறேன்னு அதுதான் சொல்கிறேன். இது ரெண்டுத்தையும் வாங்கிக்கோடா பங்கமாக இருக்கும் அப்படின்னு. ஸோ நெக்ஸ்ட் வந்து அவங்களோட மட்டன் சாப்ஸை வந்து ஃப்ரை பண்ணி கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கே எடா கூடமாக இருக்குது. பூனே தேவைப்படாது. இது உடையதுரா சோஸ். அதில் வந்து அந்த ஸ்டிக் இருக்கும்ல ட்ரம்ஸு ரிப் போனோட போட்டிருக்காங்க. எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பெல்ட் டேஸ்ட்டு போகுது பா. சரியான ஒரு ஃப்ரைடா மரண டேஸ்ட்டு. இந்த அதில் போட்டு அந்த பெப்பர் தூள்லாம் அப்படியே உதற உதற ஒட்டிக்குது. பார்த்தீங்கன்னா இவ்வளோ மட்டன் அப்படியே உறிஞ்சோன்னு வைங்க. அடியில் வரைக்கும் வந்து தா அப்படியே போனத்துக்கு உரமாக வச்சிடணும். இதுவே பார்த்தீங்கன்னு வைங்க அந்த கிரேவியோட முக்கிய அது இவ்வளோ திக்கான கிரேவி. ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து. கறியோட வச்சு சாப்பிட்றப்ப தலைக்கறி குழம்பு மட்டன் சாப்ஸ் ஃப்ரை. ரைஸ் இந்த ஃப்ரைக்கு பயங்கர அடிமையாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. எங்கள் ஒரு தலைகறியவே ஃப்ரை போடுறதுன்னு தான் சொன்னேன். நான் தான் வேணான்னு ஏன்னா ரொம்ப ஒரு மாதிரி இந்த அளவு திக்காக இல்லாமல் வெங்காயத்தை போட்டு வதக்கி குத்துருவாங்களோ அப்படின்னு நினச்சி தான் நான் வேணான்னு. ஃப்ரை செம்மையாக இருக்குது. ஒரு நாலு பரோட்டா தலைகறி ஒரு ஃப்ரை ரெண்டு இட்லி குடல். ஆனால் இங்கே இருக்கும் நல்லா சாப்பிட்றாங்க. சீரியஸாக ஒரு ஆளே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மசால்டாக சாப்பிட்லாம். ஏன்னா அந்த குடல் கறிக்கும் இந்த இட்லிக்கும் சூப்பராக இருந்தது. அண்டு பரோட்டாக்கும் தலைகறிக்கும் கூட நல்லாயிருக்கு. அண்டு ஃப்ரை சர்ப்ரைசிங்லி செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. கலைக்கு ஒன்று சொல்லியிருக்கேன் வரட்டும். இந்த ஃப்ரைக்காகவே ஒரு பெரிய போயிட்ட போய் முடிச்சிடலாம். ஸோ இது அவங்களோட கலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய கலைக்கு ரெண்டு முட்டை போட்டு போட்டிருக்காரு போல. அதே ஆடுது பாருங்க. சிக்கி 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 சிக்கின்னு அப்பா உள்ளே ஏதோ போட்டிருக்காங்க. அப்போ அந்த கலக்கியை பாடுறாடி இதை எந்த கிரேவியில் போட்டாங்கன்னு தெரியல. இவ்வளோ திக்காக இருக்குது. அப்படியே கலக்கியோட எடுத்து இந்த கிரேவியும் கொஞ்சம் வச்சுக்கிட்டு சுட சுட இருக்கடா கிரேவியும் கலக்கி பரோட்டா இது மூணுத்தையும் சேர்த்து ஒரு பெரிய போயிட்டா போயிடலாம். தலைக்கு தாறுமாறு உள்ள ஒரு இதை ஃப்ரையோட இது வச்சிருக்காரா இல்லை கிரேவி இருக்கிறது வச்சிருக்காரா தெரியல. ஆனால் அல்டிமேட் பங்கமாக இருக்குது. செம்ம டைட் ட்ரை. இதுக்கு தலைக்கு மஸ்ட் ட்ரை கைஸ். நீங்கள் வந்தீங்கன்னா கலைக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஸோ யஸ் நல்லாச்சும் முடிச்சுட்டு முழுந்த அவுட்ரோட பார்க்குறேன். ஸோ இது சாப்பிட்டு வெளியே வந்தேன். அண்ட் என்னால் ஃபுல்லாக கூட சாப்பிட முடியல. அவ்வளோ டைட் ஆகிடுச்சு வீடு. ஸோ எது எது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துறேன் அதில் எனக்கு தலைக்கறி ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த பரோட்டா கூட தலைக்கறி கிரேவியோட வச்சு சாப்பிட்றப்ப செம ஃபீல். அண்ட் அதுக்கப்புறம் இட்லி குடல் குழம்பும் டாப் நாச்சாக இருந்தது. ஒரு நல்ல க்ளீன் பண்ணியிருக்காங்க. அதில் அந்த மெல் இல்லாமல் ஒரு சூப்பரான ஒரு குடல். அண்ட் தலைக்கறி சான்ஸே இல்லை. மஸ்ட் ட்ரை டிஷ்ஷு. அண்ட் கிரேவி நான் அந்த ஃப்ரை பண்ணாங்களே அதை தான் வந்து சொல்லிட்டு இருந்தேன். ஏன்னா நீங்கள் கேட்குறப்ப நான் ஏன் வேணான்னு சொன்னேன். நிறைய இடத்துல வெறும் வெங்காயத்தை போட்டு ஒரு மாதிரி லூஸாக இது பண்ணி கொடுத்துருவாங்க. ஃப்ரை பண்ணி கொடுத்துருவாங்க. நீங்கள் குழம்பு ஊற்றி பண்ண நல்லா திக்கா இருந்தது நல்லா இருந்தது அப்படின்னு சொன்னா எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் கலக்கியும் சூப்பரா இருந்தது. ஸோ நீங்க திருச்செங்கோடு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த குடல் உருவி நாகராஜ் கடையில வந்து ட்ரை பண்ணலாம். பிரேக்ஃபாஸ்டுக்கு தாறுமாறா இருக்கும். அண்ட் எனக்கும் அந்த குடல் உருவின்ற பேருக்கு ஏன் அந்த பேர் வச்சாங்கன்றதுக்கான சொல்யூஷன் கிடைச்சிச்சு. கண்டிப்பா ஃபியூச்சர்ல ஒரு ஆக்ஷன் மூவி எடுத்து அதுல ஒரு வில்ல கண்டிப்பா அந்த நேம்ல இருப்பாரு. அப்புறம் என்ன ஹோப் யூ கைஸ் என்ஜாய் தி வீடியோ. சீ யூ இன் அனதர் கிரேட் வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா பை பை.